ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர்டி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மணக்க மணக்க நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்: ஒரு கப் கடலை மாவு. எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதில் மூணில் நாலில் முக்கால் பாகம், இப்போ ஒரு கப்னா முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்பிறகு ஒரு 150 நெய் எடுத்துக்கோங்க. என்ன செய்முறை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை அதை தட்டி நல்லா மணக்க மணக்க வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மணம் வரும், ஒரு மணம், சூப்பர் ஒரு ஸ்மெல் வரும். அது வந்த உடனே அதை இன்னொரு பவுனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. என்ன நம்ம அண்ணா வச்சிருக்கலாம், இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். கொஞ்சம் சூடு ஆறின உடனே இன்ன உருக்கி வச்சிருக்கிற இந்த நெய்யை நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வறுத்து எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு கூட இந்த நெய்யை உருக்கி வச்சிருக்கிற நெய்யை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி தண்ணி நம்ம எப்படி தோசை மாவுக்கு தண்ணி தோசை மாவுக்கு கரைக்கிறோமோ அந்த அளவு அப்படி கரைச்சிக்கோங்க. அப்போ தான் மைசூர் பாக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக வரும். ஃபுல்லாக நெய் தான், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஒரு இது கூட கட்டி இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இப்படி கரைச்சி வச்சு மைசூர் பாக்கு நல்லா கரைச்சி வச்சாச்சு, என்னமோ சர்க்கரை பாக்கு எடுக்கணும். சீனியை நம்ம இப்போ சர்க்கரை பாக்கு எடுக்க போகிறோம். சுகரை தட்டியாச்சு, அது கூட கொஞ்சமாக, நிறைய இல்லாமல் கொஞ்சமாக ஒரு கால் இது தண்ணி ஊற்றி என்னமோ சீனி பாக்கு எடுக்க போகிறோம். அந்த கம்பி பதம் வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கம்பி பதம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்படி எடுத்து ஊட்டி பார்த்தீங்கன்னா இப்படி நூல் போல் இழுக்குது. இதுக்கப்புறவு கொஞ்சம்ல நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடி பிடிக்காத பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இடையில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நம்ம எவ்வளோ ஊற்றுமோ அவ்வளோ சாஃப்டாக வரும், பார்த்தாலே தெரியும். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், அவ்வளோ கம கமன்னு இருக்குது. கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. பார்த்தாலே இப்போ தெரியும் எப்படி இருக்குதுன்னு, அப்படி ஊற்றணும்னே சாப்பிடணும் போல் இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் நெய் தடவி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறேன், அதில் இப்போ நான் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மைசூர் பாக்கை ஊற்ற போகிறேன்.
தியாச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இறுகிருச்சு. இனிமே நம்ம இதை பீஸ் போடலாம். நெய் எப்படி மேலே நிற்கிதுன்னு பாருங்கள். நல்லா சூடாறணுன்னா இப்படி பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் எப்படி வேணும்னோ, இதில் பாதியாக வேணும்னாலும் இதில் இடையில வெட்டிக்கிடலாம். சுட சுட மைசூர் பாக் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பிள்ளைகளுக்கு கோடை விடுமுறை விட்டுருக்காங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து எனக்கு கமெண்ட் அனுப்புங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.